வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பருங்காலான் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது மணல் பாங்கான பூமியிலும் கரையான் புற்றுகளிலும் புல் நிறைந்த இடங்களிலும் தானாகவே வளரக்கூடிய காளான் இனமாகும். இது சுத்த வெண்மையாகவும் மேல்புறத்தில் மேடாகவும் குடை போன்று காணப்படும். இந்த இனத்தில் புற்றுக்காளான், வலைக்காளான், பொறிக்காளான், வரிக்காளான் என்று நான்கு வகைகள் உண்டு. இந்த நான்குமே நல்ல குணமுள்ள காளான்களாகும். தற்காலத்தில் பலவிதமான கண்டுபிடிப்பின் மூலமாக வந்துள்ள பட்டன் காளான், பால் காளான், சிப்பி காளான்களும் உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த காளான்ல 2000 வகைகளுக்கு மேலும் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதனுடைய குணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, பருங்காளானால் க்ஷயமும் ரணமும் தாகமும் நீங்கும். இன்னும் குடல் ரணங்கள், உதிரப்போக்கு, கண்களில் நீர் வடிதல், அண்டவாதம் இவைகள் போகும். மேலும் பித்தகோபம், அதிசாரம் ஆகியவை உண்டாகும். காளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது அனைவருக்குமே தெரியுதுங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து சாதாரண காய்கறி கடை முதற்கொண்டு இதை விற்கிறாங்க. இதில் அனைத்து விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை இதை சாப்பிடலாம். சாப்பிடும் பொழுது இரத்த ஓட்டம் நல்லா சீராகும். புரோட்டீன் நிறைஞ்ச உணவுன்றதுனால உடம்புக்கு தெம்பையும் வலுவையும் உண்டு பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த காளானை பற்றி அந்த காலத்திலேயே நம்ம பழமையான வைத்தியர்கள்லாம் கண்டுபிடிச்சி மருந்தாக எப்படி இதை பயன்படுத்துறது அப்படின்னு கண்டுணர்ந்து இதை வைத்திய முறையில் பலவிதமான நோயை குணப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். நல்ல ஜலத்தின் ஓரத்தில் மணல் பாங்கான இடங்களில் விளைகின்ற பருங்காளானை கொண்டு வந்து பாகப்படி சமைத்து, அதாவது கடலை பருப்புடன் கூட்டி அதனுடன் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் இவைகளை சேர்த்து குழம்பாக தயாரித்து அன்னத்துடன் கூட்டி சாப்பிட, அல்லது ஆட்டு இறைச்சியுடன் கூட்டி குழம்பு பாகமாக செய்து அன்னத்துடன் கூட்டி சாப்பிட சரீரத்தில் உள்ள நீரை பிரிக்கும். க்ஷயம், தாகம், குடல் ரணங்கள், பேதி இவைகளை நீக்கும். இதனை உள்ளங்கையில் வைத்து கசக்கி சாறு பிழிந்து வடிகட்டி கண்களில் விட மாசுகளை நீக்கி கண்ணை பிரகாசம் அடையச் செய்யும். இன்னும் இந்த சாற்றை 2 அல்லது 3 துளிகள் கண்களில் விட்டு கொண்டு வர கண்ணில் நீர் வடிதல் நீக்கும். இதை உலர வைத்து பொடி செய்து 4 குன்றி எடை முதல் 6 குன்றி எடை வரை காலை மாலை இருவேளையாக சாப்பிட்டு வர பேதியை கட்டுப்படுத்துவதுடன் வயிற்று கடுப்பையும் உதரப்போக்கையும் நிறுத்தும். இதனுடன் மீன் வஜ்ஜரம் சேர்த்து காடிவிட்டு அரைத்து அண்டவாதத்தின் பேரில் தடவி வர, அதாவது விரைவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த வீக்கத்தின் மீது தடவி வர வீக்கத்தையும் வலியையும் குணப்படுத்தும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மலட்டுத்தன்மையை போக்கி கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யும். இந்த இனத்தில், அதாவது இந்த காளான் இனத்தில், சில மரத்தின் வேர்களிலும் களிப்பு நிலங்களிலும் விளைவதுண்டு. இது கருப்பு நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் சிவந்த நிறமாகவும் வரிகள் விழுந்ததாகவும் இருக்கும். இது நஞ்சிக்கு ஒப்பானது, அதாவது விஷத்தன்மை உடையது. ஆகையால் இது எந்த பிரயோகத்திற்கும் பயன்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.